எனக்கு வந்து இப்போ ஒரு ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு, ஆனால் என்கிட்ட வந்து பட்ஜெட் கம்மியாக இருக்கு, ரொம்பவே கம்மியாக இருக்கு அப்படின்றப்போ இந்த மாதிரி யூஸ்டு மொபைலுக்கு உங்களால் எனக்கு இஎம்ஐ பண்ணி தர முடியுமா? டெஃபினட்டாக பண்ணலாம் ப்ரோ. நம்ம யூஸ்டு டிவைஸ்க்குமே வந்துட்டு ஃபினான்ஸ் ஆப்ஷன் உண்டு, கொடுத்துக்கலாம். ஓகே, ஸ்டார்டிங் அப்படின்னா எவ்வளோ வரும்? பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3000 இருந்தே நம்மகிட்ட யூஸ்டு டிவைஸ் கிடைக்கும். ஓகே ஓகே, 3000ன்றது வந்து டியூல் நெட்ஒர்க்கில் இருந்து எல்லாம் கிடைக்கும். ஓகே, இங்கே மேக்ஸிமம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மந்த் லான்ச் ஆன ஃபோல்டு 5. ஓ ஓகே, ஃபோல்டு 5ங்களா? கேலக்சி 12 ஜிபி ரேம், 256 ஜிபி ஸ்டோரேஜோட காஸ்ட். ஓகே ஓகே, இந்த டிவைஸ் வரைக்குமே நம்மகிட்ட யூஸ்டு கிடைக்கும். ஸோ ஆன்லைனில் மொபைல் சேல் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ ஒரு சில மொபைல் ஆன்லைன் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அந்த மொபைல் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குமா? இப்போது ஆன்லைன் ரேட்டுன்னு பார்க்கும்போது 13999 14000 ரேட் வருது. நம்ம கிட்ட ஆன்லைன் ரேட்டோட 500 கம்மி. அப்பா கைஸ், இங்கே ஐஃபோன் இருக்குது, ஐஃபோன்னு நீங்கள் ரேட்டு கம்மியாகவும் வாங்கிக்கலாம், அதே சமயத்தில் மற்ற எல்லா அக்சசரிஸுமே நீங்கள் ஃப்ரீயாகவும் வாங்கிக்கலாம். எவ்வளோ ஒரு விஷயம் பார்த்தீங்களா? இது மட்டும் இல்லாமல் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் ஐஃபோன் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ என்கிட்ட வந்து ஒரு மொபைல் இருக்குது, அந்த மொபைலை கொடுத்துட்டு புதுசாக வேறு மொபைல் வாங்கிக்கிறோம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது ப்ரோ? இதில் நம்ம மெயின் வந்து ப்ராடக்ட் எடுக்கிறது, கஸ்டமர் வந்து ப்ரோக்கனாக இருக்கிற டிவைஸாக இருக்குது, இல்லை இன்கேஸ் கம்ப்ளைண்ட்டாக இருக்கிற டிவைஸாக இருக்குது, இது வேல்யூ போகுமா அப்படின்றத பற்றி திங்க் பண்ண வேண்டாம். இன்கேஸ் இது ஒரு டிஸ்பிளே டேமேஜாக இருக்கிற ப்ராடக்ட், அது ஒன்றும் போச்சுனாக்கா உங்களுக்கு அது எந்த வகையிலும் யூஸ் இல்லை. அப்படி இருக்கிற ப்ராடக்ட்டே என்கிட்ட கொடுக்கலாம். இன்றைக்கி அதுக்கு மார்க்கெட் ரேட் என்னவோ அதோட என்னால் பெட்டராக அதை என்ன எடுக்க முடியுமோ அதை நான் கஸ்டமர்கிட்ட எடுத்துக்கிறேன். இப்போ பொதுவாகவே நம்ம எந்த ஒரு ஷோரூமில் பார்த்தினாலுமே சீல்டு பேக் வைக்கிற இடத்துல உங்களுக்கு யூஸ்டு டிவைஸ் கிடைக்காது, கண்டிப்பாக இருக்காது, ரைட்டுங்களா? இப்போ நம்ம இடத்துல நீங்கள் இது எல்லா டிவைஸஸுமே பார்க்கலாம். ஓகே ஓகே, நீங்கள் சீல்டு வாங்கும் போது எப்படி உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் பீஸாக ஒரு பாக்ஸ் வித்து கிட்டோட உங்களுக்கு கிடைக்குதோ அதே குவாலிட்டியோட உங்களுக்கு யூஸ்டு டிவைஸுமே கிடைக்கும். கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 3000 இருந்தாலும் மொபைல் ஸ்டார்டிங் இருக்குது, பட் இப்போது ஒரு சில மொபைல் இருக்குது, அதை மட்டும் காட்டுறோம். உங்களுக்கு எந்த மொபைல் தேவைப்படுதோ அந்த மொபைல் யூஸ்டு மொபைல் இருக்கான்னு சொல்லி கேளுங்க, அவங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் மெயின் என்னன்னாக்கா ஃபினான்ஸ் இதுக்கும் பண்ணுறோம். நம்ம ஒரு ஸ்மார்ட் வாட்ச்ல ஃபைனான்ஸ் பண்றீங்களா? 2500 வாட்ச்க்கு நீங்க ஃபைனான்ஸ்ல எடுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் அமீர்கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்ல இருந்து. நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனையோ செகண்ட் ஹேண்ட் மொபைல் ஷாப் வீடியோ போட்டிருக்கோம், பட் அங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக நம்ம பணத்தை கொடுத்து தான் ஒரு மொபைல் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே செகண்ட் ஹேண்ட் மொபைலுக்கேவும் நம்மளுக்கு இஎம்ஐ போட்டு தர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தாலும் சரி உங்ககிட்ட ஆதார் கார்டு மட்டும் இருந்தாலே போதும், இந்த மாதிரி புது மொபைலை கூட உங்களால் வாங்கிக்கிற முடியும். ஸோ அதுவுமே எந்த ஒரு டவுன் பேமெண்ட் இல்லாமல் கூட உங்களால் எடுத்துக்கிற முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஷாப்பில் இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க, அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அண்ணே வந்துட்டாரு, அண்ணன் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். உங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்லேயும் வரும். ஸோ கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. ஓகே ஹாய்ண்ணா. ஹாய்ண்ணா. ஓகேண்ணா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள் உங்கள் நேம் என்ன, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. என்னோட நேம் ஷாவல், நான் ஆரஞ்சு மொபைல்ஸில் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இது நம்மளோட ரெண்டாவது பிரான்ச்சு, மெயின் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்மக்கல்ல ஆரஞ்சு மொபைல்ஸ்னு லைப்ரரிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகே ஓகே, இது வந்து நம்ம காலவாசலில், மதுரை காலவாசலில் ஜெர்மனஸ் பக்கத்தில் இருக்கிற ஷோரூம். ஓகே ஓகே ஓகே, நான் இந்த ஆரஞ்சு மொபைலுக்கு வேறு எதுவும் ஷாப் இருக்குதா? நமக்கு ஆரஞ்சு மொபைல்ஸ் தவிர்த்துன்னு பார்க்கும்போது பேசா நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து மதுரை மீனாட்சி பஜார்ல இருந்து நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே ஓகே, அதில் 101, 102, 105, 106, 243, 244 ஆல்ரெடி நம்ம அந்த ஷாப் பத்தி வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ பாக்குறீங்க அப்போ அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க வரதா இருந்தீங்க அப்படின்னா டைரக்டா இங்க வந்துக்கலாம். ஓகே ப்ரோ, மதுரையில எவ்வளவோ ஷாப் இருக்கு, அந்த ஷாப் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஏன் ஸ்பெசிஃபிக்கா ஆரஞ்சு மொபைல்ஸ்க்கு வரணும்? ஆரஞ்சு மொபைல்ஸ்ன்றது வந்து நம்ம சேல்ஸ்க்காக மட்டும் கிடையாது, கஸ்டமர் கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். ஓகே, நமக்கு ஒரு கஸ்டமர் உள்ளே ரிசீவ் ஆகும்போது இப்போ ஏன்னா காசு பணம் இருக்குது, அவங்க நினச்சி எங்கே வேணாலும் வாங்கலாம். கண்டிப்பாக. அது போக இன்னைக்கு ஆன்லைன் சேல்ஸ்ன்றது வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே போயிட்டு இருக்கு. வேணும்னா உட்காந்த இடத்துல அவங்க சேல்ஸ் ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு டோர் டெலிவரி வரப்போகுது, பட் ஷோரூமுக்கு விசிட் வராங்க அப்படின்னும் போது கஸ்டமர்கிட்ட ப்ராடக்ட் சேல் பண்ணுற மைண்ட் செட்டில் மட்டும் நம்ம அவங்ககிட்ட பிஹேவ் பண்ணக்கூடாது. வரவங்களை நம்ம எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணுறோன்ற ஒரு மெத்தட் இருக்குது, அவங்களுக்கு வேணுங்கிறதுக்கான டைம் எடுத்து நம்ம செஞ்சு கொடுக்கணும். ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோம், சேல் பண்ணுறோம், முடிஞ்சு அடுத்த கஸ்டமர் பார்ப்போன்றதில்ல. இங்கே நானும் சரி நம்ம ஸ்டாஃப்ஸும் சரி வரக்கூடிய கஸ்டமர் ரிசீவ் பண்ணுற மெத்தடும் ஓகே, அவங்களை உட்கார வச்சு பொறுமையாக அவங்களுக்கு தேவையான மாடல் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதில் அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்குனாக்கா அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்.
அதுக்கப்புறம் நமக்கு தேவையான செட்டிங்ஸ் எல்லாமே வச்சு கொடுத்து தேவையான எல்லா ஒர்க்கும் முடிச்சு கொடுத்து அவங்க ஃபுல் சாட்டிஸ்ஃபைடோட தான் நம்ம அனுப்பி வைக்கிறோம். ஸோ சிம்பிளாக சொன்னோம்னா அவங்க நல்லா கம்ஃபர்டபுள் ஜோன் கொடுக்குறீங்க. கண்டிப்பாக அதுக்கு தேவையான எல்லா ஒர்க்குமே செய்கிறது தான் நமக்கான ஒர்க்கு. வெறும் ப்ராடக்ட் சேல் பண்ணுறது மட்டும் நம்ம ஃபோக்கஸ் இல்லை. ஸோ நம்ம கஸ்டமர் பேக்கப் இருக்க இருக்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சூப்பர் சூப்பர். ஓகே ப்ரோ, என்னை பார்த்தோம்னா நம்ம ஷோரூமில் எல்லாமே சுற்றி பார்க்கும்போது எல்லாமே சீல்டு பீஸாக இருக்குது, புது பீஸாக இருக்குது. ஸோ இந்த புது பீஸை நீங்கள் என்னென்ன ப்ராண்ட் பண்ணிக்கிட்டுருக்கீங்க ஃபஸ்ட்டாக சொல்லிருங்க. இப்போ நமக்கு மெயின் ஆரஞ்சு மொபைல்ஸ்னு பார்க்கும்போது நம்மளது மெயின் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாகவே மல்டி பிராண்ட் ஷோரூம்ஸ். ஆமாம், எல்லாமே கலந்து தான் இருக்குது. சாம்சங், ஓப்போ, விவோ, ரியல்மி, ரெட்மி, போக்கோ, இருக்கு. நமக்கு ஸ்டாக்ஸ் வந்து கிடைக்கிறதுன்னு பார்க்கும்போது மல்டி பிராண்டுன்றனால எல்லா மாதிரியான என்கொயரியுமே வரும் நமக்கு. ஓகே ஓகே. ஸோ ஆஃப்லைன் கஸ்டமர்ஸ் மட்டும் தான் நமக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆன்லைனில் என்கொயரி பார்த்துட்டு அந்த மாடலை நேரில் ஃபிசிக்கலாக பார்க்கணும், அது எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ்க்காகவே நம்ம ஆன்லைன் ஸ்டாக்ஸும் பண்ணுறோம். ஸோ ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய மாடல்ஸ் இங்கே நம்ம ஷோரூம்லையுமே கிடைக்கும். இப்போ பெரும்பாலும் பார்க்கும்போது ஒன் பிளஸ் ப்ராடக்ட் வந்துட்டு நிறைய ஷோரூம்ஸ்ல நீங்க பார்க்க முடியாது. நாடு சீரியஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் இருக்காது. நம்ம கிட்ட ஒன் பிளஸ் நாடு ஸ்டாக்ஸ் இருக்கு. லெவன், லெவன் ஆர் சீரியஸ், அதில் வரக்கூடிய மார்பிள் எடிஷன், எல்லாமே ஸ்டாக்ஸ் எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கும். ஆன்லைன் மொபைல் அப்படின்னு சொல்றாருல, ஆன்லைன் மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சின்ன சின்ன ஷாப்பில் கூட சேல் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கும் நம்ம கடைக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு? ஓகே ப்ரோ, இப்போ டிஃப்ரென்ஷியேட் என்னன்னாக்கா, நீங்கள் ஆன்லைனில் வாங்கக்கூடிய மாடல்ஸ் சின்ன ஷோரூம்களை கிடைக்கும், பட் அதை விட ப்ரைஸ் கம்மியாக கிடைக்குமா? இல்லை, நான் லாஸ்ட்டாக கம்பத்தில் கேட்டுட்டேன், ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டு அந்த மொபைல் ஆன்லைனில் இருக்குது, கேட்கும் போது 1000 ரூபா 2000 ரூபா கூட சொன்னாங்க. 1000 ரூபா. ஸோ சில மாடல் வந்துட்டு நம்ம கொண்டு வந்து அதை வச்சிருந்தபோது ஒரு சின்ன மினிமம் மார்ஜின் தேவைப்படும். ஸோ 500 to 1000 இல்லை மாடல் ப்ரைஸ் ரேஞ்ச் மாதிரி கண்டிப்பாக டிஃபரன்ஷியேட் ஆகும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு லைவாகவே ஒரு மாடல் காட்டுவோமே. இதுங்க, இது ரியல்மி C55 மாடல், 8GB ரேமு, 128GB ஸ்டோரேஜ் ஸ்டாக்கு. இப்போது இதை நான் உங்களுக்கு லைவாகவே ஆன்லைனில் காட்டுறேன். ஓகே, ஆக்சுவலி எவ்வளோ வருது? எம்ஆர்பி ரேட் ஒன்று போட்டிருக்கு, 5000 ரூபா போட்டிருக்கு. எம்ஆர்பி ரேட் எவ்வளோ போட்டிருக்கீங்க? இந்த ரியல்மி C55 8GB RAM, 128GB ஸ்டோரேஜ். இதுவும் அதுதானா? சேம் பார்த்துக்கிட்டு 8GB RAM, 128GB ஸ்டோரேஜ். ஓகே, இப்போது ஆன்லைன் ரேட்டுன்னு பார்க்கும்போது 13999, 14000 ரூபா ரேட் வருது. நம்ம கிட்ட ஆன்லைன் ரேட்டோட 500 ரூபா கம்மி. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஆமாம் ப்ரோ, நான் லைவாக காட்டுறேன். இப்போ நம்ம கையில் ஸ்டாக் இல்லாமல் கஸ்டமர் கால் பண்ணுறாங்க, என்கொயரி பண்ணுறாங்கன்னா ஃபோன் காலில் பேசிட்டு நேரில் வரும்போது ஸ்டாக் முடிஞ்சிருச்சு அப்படின்ற கான்செப்ட்லாம் கிடையாது. இன்கேஸ் எனக்கு இந்த ஸ்டாக் முடிஞ்சிட்டாலும் என்னை கஸ்டமர் அட்வான்ஸ் பண்ணால் போதும், இதே ரேட்டுக்கு என்னால் 100 ப்ராடக்ட்டும் அரேஞ்ச் பண்ணி தரோம். ஓகே ப்ரோ, இப்போ ரியல்மியில் மட்டும்தான் பண்ணுறீங்களா இல்லை வேறு ப்ராண்ட்? நம்மளுக்கு எல்லாமே இருக்குது ப்ரோ, ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் எல்லா ப்ராண்டுமே நம்ம பண்ணுறோம். ஒன்று மேக்ஸிமம் கஸ்டமருக்கு ஆன்லைன் ரேட்டோட கம்மியாக கொடுக்க ட்ரை பண்ணுறோம், முடியாத பட்சத்தில் ஆன்லைன் ரேட்டுக்கே நம்மளால் பண்ண முடியும். இப்போ இது ஆன்லைனில் தான் வாங்கிக்கலாமே, எதுக்கு அதே ரேட்டுக்கு உங்கள்கிட்ட நான் நேரில் வந்து அலையணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கான ஆக்சரிஸ் என்னால் ப்ரைஸாக பண்ண முடியாதப்போ அதுக்கு தேவையான ஆக்சரிஸ் ரிலேட்டடாக என்னால் ஃப்ரீயாக பண்ணி தர முடியும். அதுக்கு நீங்கள் எனக்கு பே பண்ண வேண்டாம். அதுக்கு அடுத்த விஷயமா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது நிறைய இது பார்த்துருப்பீங்க, நியூஸ்லேயோ இல்லை நிறையா வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, பாக்ஸ் ஓப்பனில் வந்தது, யூஸ் டிவைஸ் வந்துருக்குன்ற மாதிரி நிறையா வரும். இதை நீங்கள் சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் இன்கேஸ் ஃபியூச்சரில் கிளைமிங் பண்ணும்போது ஆக்டிவேஷன் வேற ஒருத்தவங்க பேரில் இருக்குது, உங்களுக்கு அந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும். இப்போ நம்ம டிவைசஸ்ன்னும் போது ஃபுல் சீல்டு தான், ப்ராடக்ட் எல்லாமே ஃபுல் சீல்டு தான், நம்ம கம்பெனியோட பேர்ல இருந்தே உங்களுக்கு பில் வந்துடும். ஓகேங்களா? அப்படின்னும் போது நீங்க எதுவா இருந்தாலுமே வெளியே போக வேண்டாம், எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தா நாங்களே சர்வீஸ் சென்டர்ல கிளைம் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராப்பர் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருவோம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல இது 14000 ரூபா போட்டிருக்காங்க, இது ஆக்சுவலி ஆன்லைன் பீஸ் தான், ஆன்லைன்லயே 14000 ரூபா போட்டிருக்காங்க, பட் இங்க 500 ரூபா கம்மியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே ப்ரோ, மத்த ஒரு சில மொபைல் பாக்கலாமா? எல்லாமே பாக்கலாம் ப்ரோ, எல்லா கலெக்ஷன்ஸும் நம்மகிட்ட லைனா இருக்கு. ஓகே சொல்லுங்க ப்ரோ, அது எல்லாத்தையும் பார்ப்போம். நம்ம இப்போ நம்மகிட்ட மெயின் பாத்தீங்கன்னாக்கா சாம்சங் பிரீமியம் செக்மெண்ட்ல இருந்து மினிமம் லோயர் மாடல் வரைக்கும் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும் நமக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஜெட் ஃபோல்டு 5, ஃபிளிப் 5 இருக்குது. ஓகே, மினிமம் நம்மகிட்ட சாம்சங்கில் வந்து 10,000 ரேஞ்சிலேருந்து 1.5 lakhs வரைக்கும் நம்மகிட்ட எல்லா கலெக்ஷன்ஸுமே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் S21 5G ஸ்னாப் ட்ராகன் சீரியஸ். ஓகே ஓகே, ஃபோல்டு 4 இன்கேஸ் எனக்கு பழைய கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் ஸ்டாப் ஆன கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் அதுக்கான ஸ்டாக்ஸ் நம்மகிட்ட ரெடியாக இருக்குது. இருக்குது, ஓகே, ஸ்டாக்ஸ் தர முடியும். S23 Ultra இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு A23 5G மாடலு. இன்கேஸ் ஒவ்வொருத்தங்க ஆன்லைன் சீரியஸ் அந்த எஃப் சீரியஸ் கேட்பாங்க இல்லையா, சாம்சங்கில் எஃப் சீரியஸ்னு வரும், அந்த எஃப் சீரியஸுமே நம்மகிட்ட ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்கு. ஓகே ப்ரோ, ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ இது நம்ம கையில் இருக்கிற கஸ்டமர்ஸ், சாரி, நம்ம கையில் இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும் தான் கஸ்டமருக்கு சேல் பண்ணுறோம்னா கிடையாது. ப்ரீ ஆர்டர் பேசி எனக்கு இந்த மாடல் தான் வேணும்னு சொல்லி கஸ்டமர் கேட்குறாங்கனாக்கா 1 or 2 days நம்ம அதுக்கான ஸ்டாக்ஸே அரேஞ்ச் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. சூப்பரில் இதில் சாம்சங்க்கு அடுத்ததாக பார்த்தீங்கனாக்கா சின்ன பசங்க யூஸ் பண்ணுறதுக்கு, எஜுகேஷன் ரிலேட்டடாக அவங்க படிக்கிறதுக்கோ இல்லை அவங்களுக்கு லுக் வைஸ் வேறு ஏதாவது பார்க்கணும் அப்படின்னாலுமே பேசிக்காக A7 Lite சாம்சங்கில் இது டேப்போட ஸ்டார்டிங், இதில் இருந்து ஸ்டார்ட் ஆகி
பெரிய லெவல் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு ஆர்கிடெக்சர் லெவலுக்கு பெருசாக ஒர்க் பண்ண தேவை அப்படின்னாலுமே நம்மகிட்ட டேப்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த சாம்சங் இல்லாமல் வேறு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மற்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட்மி இருக்குது, விவோ ஓப்போ எல்லாமே இருக்குது, அது எல்லா மாடலும் பார்ப்போம். ஆப்பிள் இருக்குது, ஆப்பிள் பார்த்துடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த மொபைல் தேவைப்படுதோ அந்த மொபைல் வேணும் அப்படின்னா ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க, இந்த மாடல் இருக்கு அப்புறம் கேட்டீங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ப்ரோ, இப்போ ஆன்லைனில் இருக்கிற மொபைல் உங்ககிட்ட இருக்குது, அதை நான் வாங்குறப்ப எனக்கு சர்வீஸ் இந்த மாதிரி பெனிஃபிட் நீங்கள் பண்ணித்தரீங்க. மற்ற ஆஃப்லைன் மொபைல்லாம் வந்து நான் மற்ற ஷோரூம்லேயே வாங்கலாமே, உங்ககிட்ட வந்து வாங்குறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது? இப்போ மெயின் ரீசன் என்னென்னா, மற்ற ஷோரூம்லேயே ப்ராடக்ட் செல்லிங் பண்ணும்போது எல்லா விஷயமுமே சொல்லிடுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எல்லாமே ஓகே, நீங்கள் சர்வீஸ் பண்ணணுன்னாக்கா பில்லு பாக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்காங்க, சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் கொடுங்க, உங்களுக்கு ஒர்க் முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. ஓகே, நம்மகிட்ட பை பண்ணுற கஸ்டமர்ஸாக இருந்தால் நம்மகிட்டே எடுத்துகிட்டு வந்து எதாக இருந்தாலும் கொடுத்தா போதும். நம்ம கஸ்டமருக்கு தேவையான எல்லா ஒர்க்கையும் நாங்கள் ஃபாலோ பண்ணி முடிச்சு கொடுத்துருவோம். கரண்ட் என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றதையும் ரெகுலராக அப்டேட் பண்ணிடுவோம். அவங்க வெளியே அலைய வேண்டாம். மொபைல் வாங்க வரமோ கஸ்டமருக்கு நம்ம என்ன கேர் கொடுக்குறோமோ அது லைஃப் டைம் நம்மகிட்ட இருக்கும். ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறமும் இன்கேஸ் அந்த ஒன் இயரில் அவங்க ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்கன்னா நம்ம கடைக்கு டைரெக்டாக கொண்டு வந்து கொடுத்தா போதும், அவங்க எங்கேயும் அலைய வேண்டாம். நம்ம சைடில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் வந்து அந்தந்த சர்வீஸ் சென்டருக்கு தேவையான ஒர்க் என்னன்றதை பார்த்து ஒர்க்கை முடிச்சு குயிக்காக கொடுத்துருவோம். உங்ககிட்ட வந்து ஃபோனை மட்டும் கொடுத்தா போதும், நீங்கள் ஃபோன் எங்கிட்ட கொடுத்தா போதும், நாங்கள் இங்கே ஜென்ரலாக ஒரு டைம் என்னன்றதை பார்த்துருவோம், கஸ்டமர் கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் டேரெக்டாக சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் அதை ஒர்க் முடிச்சோம். இப்போது மற்ற இடத்துல என்னன்றது அடிஷ்னலாக ஒர்க் எப்படி பண்ணுறாங்கன்றது தெரியல. நம்ம சைடு எப்படின்னா நம்மகிட்ட பை பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே ஆக்சரிஸ்ன்றது வந்துட்டு ரொம்ப பெட்டரான ஒரு விஷயம். இப்போ இன்றைக்கி இந்த டேப் வந்து நீங்கள் மினிமம் வாங்க போனாலும் இதோட காஸ்ட் நீங்கள் 13,000 நீங்கள் வாங்குறீங்கன்னா இந்த 30,000 65% டிஸ்பிளே காஸ்ட்டே வந்துடும். அப்போ இதுக்கு மெயின் தேவையான விஷயம் ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷனும் அந்த கேஸ்ன்றது ரொம்ப மெயினான ஒரு விஷயம். வீட்டில் குழந்தைங்க இருக்கலாம், வயசான பெரியவங்க இருப்பாங்க, இல்லை ஒரு கிச்சன் ஒர்க் பண்ணுற ஒருத்தங்க இல்லையா ஹோம் மேக்கர்ஸை யூஸ் பண்ணலாம். அப்போ கை தவறுதலாக கீழே விழுகிறத நம்ம தவிர்க்க முடியாது. அதுக்கு நம்ம தேவையான அக்சரிஸை யூஸ் பண்ணோம்னா அதுக்குன்னு ஒரு தனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும், அது தேவையில்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் வெளியே கிடைக்கிறத விட மேக்ஸிமம் 50% நல்ல குவாலிட்டியான பொருளை தரும். ப்ரைஸ் கம்மின்றனால அடுத்து உங்களுக்கு டவுட் வரலாம், ஒருவேளை குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஆமாம், ப்ரைஸ் தான் கம்மியை தவிர்த்து எக்காரத்தை கொண்டு குவாலிட்டி வைஸில் நான் காம்ப்ரமைஸ் ஆகும். இல்லை, ஓகே ஓகே, குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ, இந்த சீல்டு பீஸ் இல்லாமல் நம்மள்கிட்ட பார்த்தோம்னா நம்ம ஆர்எஸ் மொபைலில் அதிகமாக ஆப்பிள் ப்ராடக்ட் தெரியுது. ஸோ இது ஆப்பிள் ப்ராடக்ட் நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, இது யூனிக்காக எதுவும் பண்ணிட்டு இருக்கீங்களா? மதுரையில் ஆரஞ்சு மொபைல்ஸ் அப்படின்னாலே ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் தான் ஸ்பெஷல். அது ஓகே, அதில் நிறைய ஆஃபர்ஸ் ரிலேட்டடாகவும் இல்லை ப்ராடக்ட்டுக்கு தேவையான அடிஷ்னல் ஒர்க்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே ரொம்ப பெட்டராக பண்ணித்தர முடியும். நம்ம என்னன்றதை பார்ப்போம். சரி ஓகே, அங்கேயே இப்போ பார்த்துடலாம். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆரஞ்சு மொபைலில் ஆப்பிள் டிவைஸ் எக்ஸில் நிற்கிறோம். சொல்லுங்கள் ப்ரோ, ஆப்பிள் அதிகமாக இருக்குது இங்கே ஆரஞ்சு மொபைல்ஸில். மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெரும்பாலும் கஸ்டமர்ஸ் வந்து ஆப்பிளோட கஸ்டமர்ஸ் ஜாஸ்தி. ஓகே ஓகே, இதில் இப்போ நமக்கு மெயின் பார்க்கும்போது லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் நம்மகிட்ட. 14 ப்ரோ மேக்ஸில் இருந்து லாஸ்ட் சீரியஸ் 13 மினி வரைக்குமே மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ மற்ற நீங்கள் ஷோரூம்ஸை பார்க்கும்போது கரண்ட்டாக ரன்னிங்கில் இருக்கிற மாடல் மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஆமாம், இப்போ இன்கேஸ் வந்து ப்ரீவியஸாக இருக்கிற மாடல் எனக்கு பிடிச்சிருந்த மாடல், எனக்கு அந்த மணி சேர்த்து நான் வாங்க டைம் ஆகுது, எனக்கு அந்த மாடல் பிடிக்கும், எனக்கு ப்ரைஸும் கம்மியாக இருக்குது, எனக்கு வேணும்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ்க்கான ஸ்டாக்ஸ் 13 இருக்கு, 13 மினியும் இருக்கு. நம்ம நீங்கள் 13 பார்க்கணுனாலும் 13 ஸ்டாக்ஸ் ரெடியாக இருக்கு. ஓகே, 13 மினி ஸ்டாக்ஸும் இருக்கு. ஓ சூப்பர் சூப்பர். இதில் மெயின் ஒன்று என்னன்னா நம்மகிட்ட வந்துட்டு நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க ஃபைனான்ஸ் ரிலேட்டடா பண்ணணும் போது நல்ல சிபில் எலிஜிபிலிட்டி இருக்கிற கஸ்டமர்ஸுக்கு 0 டவுன் பேமெண்ட்ல எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே ஆட் ஆகாது. இன்கேஸ் சிபில் கம்மியா இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்து ஃபர்தரா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, டவுன் பேமெண்ட் கட்டி எடுக்கணும்னு வருதா, இல்ல மினிமம் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் வருதா அப்படின்றத பாப்பாங்க. அது நம்ம வந்து ஃபைனான்ஸ் ஒர்க் பண்ணும்போது அந்தந்த கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல உங்களுக்கு நான் மத்த ஆண்ட்ராய்டு டிவைஸுக்கு சொன்னதை விட மெயின் பெட்டரான விஷயம் என்னன்னா அவங்களுக்காக அதுல 50% அக்சசரிஸ் நான் பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட இங்க ஆப்பிள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமர்ஸுக்கு நீங்க 0 பேமெண்ட். ஓ ஓகே, ஆக்சரிஸ் எதுக்குமே பே பண்ண வேண்டாம். இன்னைக்கு 14 ப்ரோ மேக்ஸ் ப்ராடக்ட் நீங்க வெளியே வாங்குறீங்கனாக்கா குறைஞ்சது இன்னைக்கு வெளியே இருக்கிற டெம்பரோட காஸ்ட் 2500. எனக்கு அந்த 2500 பே பண்ண வேண்டாம். ப்ரோ அப்படி சொல்லிட்டு நீங்க ப்ராடக்ட்ல ரேட் போட்டுடுவீங்களே? ப்ராடக்ட் ரேட் இன்னைக்கு எல்லாருமே பாக்குறாங்க, ஆன்லைன் டிவைஸ் கையில இருக்கு, பக்கத்துல இருக்கிற ஷோரூம்ஸோட கம்பேர் பண்றாங்க. இன்னைக்கு இருக்கிற செல்லிங் பர்சனை விட பையர் நிறைய வந்துட்டு செக் பண்ணிட்டு தான் உள்ள வராங்க. ஆமா, சோ அதனால வந்து எந்த கஸ்டமர்ட்டுமே நம்ம ரேட் கூட சொல்லி நம்ம சேல் பண்ண முடியாது. ஓகே, அப்படி ஒரு விஷயம் நடக்கவும் மாட்டேங்குது. அதெல்லாம் எல்லாருமே நல்ல எஜுகேட்டட் பர்சன், எல்லாருமே நல்லா தெரியுது இந்த ப்ரைஸ் ரிலேட்டடாக என்னன்றதும் தெரியும். நான் ப்ரைஸும் நான் வந்து வெளியே கிடைக்கிறதோட பெட்டரான ப்ரைஸ்க்கு என்னால் ஆஃபராக கொடுக்க முடியும். அது போக எனக்கு ஆக்சரிஸும் எனக்கு பே பண்ண வேண்டாம். இப்போ இந்த மாடலுக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் மெயின் வந்து உங்களுக்கு இதில் அடாப்டர் வராது. ஓகே, இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு 20 வாட்ஸ் அடாப்டர் வாங்கணுன்னாக்கா 1900 ரூபீஸ் பே கண்டிப்பாக கண்டிப்பாக வரும். சரிங்களா, அது போக 2500 வந்துட்டு நீங்கள் டெம்பர் வாங்கணும். மினிமம் நீங்கள் எடுத்தாலுமே 1000 ரூபீஸ்க்கு பவுச்சுன்றது வரும். இதை கணக்கு பண்ணிங்கனாலும் தனியாக உங்களுக்கு ஒரு 5000 கணக்கு. ஆமாம் ஆமாம், இந்த 5000 என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு சேவிங். எங்கப்பா கைஸ்,
இங்கே ஐஃபோன் இருக்குது, ஐஃபோன்னு நீங்கள் ரேட்டு கம்மியாகவும் வாங்கிக்கலாம், அதே சமயத்தில் மற்ற எல்லா அசசரிஸுமே நீங்கள் ஃப்ரீயாகவும் வாங்கிக்கலாம். எவ்வளோ ஒரு விஷயம் பார்த்தீங்களா? இது மட்டும் இல்லாமல் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் ஐஃபோன் நீங்கள் வளர்த்துக்கலாம். மெயின் அடுத்து ரெண்டாவது பார்த்தோம்னாக்கா நம்மகிட்ட மொபைல்ஸ்னு மட்டும் இல்லை, ஓகே லேப்டாப்ஸும் உண்டு. என்ன பண்ணுவாங்க தேவையானது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் ஓகே சீரியஸ் 8 45 mm செல்லுலாரு. இதில் ஜிபிஎஸ் ஆப்ஷனும் உண்டு, செல்லுலார் ஆப்ஷனும் உண்டு. இது சீல்டு ஸ்டாக் தான், எல்லாமே சீல்டு ஸ்டாக் தான், எல்லாமே இது எல்லாமே சீல்டு ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. இங்கே சீல்டு ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. சீல்டு ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போது நம்ம சொன்ன மாதிரி ஆஃபர்ஸ் மொபைலுக்கு இல்லைனாக்கா லேப்டாப்புக்கு இதுக்கு மட்டும் கிடையாது. ஓகே ஓகே. வாட்சுக்குமே நம்மளால் என்ன ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ கஸ்டமருக்கு மேக்ஸிமம் என்ன பெட்டராக செஞ்சு தர முடியுமோ அதை நம்ம செஞ்சு கொடுக்கணும். ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சாலே எல்லாத்துக்குமே ஏ டு இசட் ஃபோனில் இருந்து, ஐபேட்ல இருந்து, வாட்ச்ல இருந்து, அக்சசரிஸ்லேருந்து, லேப்டாப் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே கஸ்டமருக்கு ஃபேவராக வந்து நிறைய ஆஃபர் வந்து பண்ணி தராங்க. ஓகே ப்ரோ, இப்போ ஆப்பிளுக்கு மட்டும்தான் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கா இல்லை ஆண்ட்ராய்டு மொபைலுக்கும் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கா ப்ரோ? இப்போ நமக்கு ஆண்ட்ராய்டு இல்லை ஐஃபோனு ரிஃபர் செட் கிடையாது. காமனாகவே வந்து நம்ம ஷோரூமில் இஎம்ஐ ஆஃபர்ஸ் இருக்கு, பொதுவாக இருக்கு. ஓகே, ஃபினான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. கிரெடிட் கார்டு வந்துட்டு நீங்கள் ஸ்வைப் பண்ணி இஎம்ஐ கன்வெர்ட்டபிள் பண்ணணும்னாலும் நம்ம கிட்ட பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டு நீங்கள் ரிமைனிங் வந்து பேமெண்ட்டாக பண்ணணும்னாலும் பண்ணலாம். ஃபினான்ஸ் ஆப்ஷனும் இருக்குது நம்ம கிட்ட, நம்மகிட்ட எல்லா ஃபினான்ஸுமே யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் சாம்சங் எடுக்கிறீங்க, சாம்சங் ப்ராடக்ட் பார்க்க போகிறீங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட் ஒரு ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும். அந்த ஆதார் கார்டை வச்சு எங்களால் ஃபுல் ப்ராசஸ் முடிச்சு அந்த கஸ்டமருக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மளால் சாம்சங்கில் பண்ண முடியும். இப்போ மற்ற பிராண்டுன்னு எடுக்கும்போது உங்களுக்கு அதுக்கு தேவையான மற்ற ஆதார் பேன் அடிஷ்னலாக தேவைப்படும், அதை ஒர்க்க வச்சு நம்ம மற்ற பிராண்டுக்கு பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், உங்ககிட்ட வெறும் ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும் சாம்சங் மொபைல இஎம்ஐல வாங்கிக்கிற முடியும். ஓகே ப்ரோ, இப்போ என்கிட்ட வந்து ஒரு மொபைல் இருக்கு, அந்த மொபைலை கொடுத்துட்டு புதுசாக வேறு மொபைல் வாங்கிக்கிற முடியும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு ப்ரோ. இதில் நம்ம மெயின் வந்து ப்ராடக்ட் எடுக்கிறது கஸ்டமர் வந்து ப்ரோக்கன் ஆகிருக்கிற டிவைஸாக இருக்குது இல்லை இன்கேஸ் கம்ப்ளைண்ட் ஆகிற டிவைஸாக இருக்குது, இது வேல்யூ போகுமா அப்படின்றத பற்றி திங்க் பண்ண வேண்டாம். இன்கேஸ் இது ஒரு டிஸ்பிளே டேமேஜாக இருக்கிற ப்ராடக்ட், அது ஒன்றும் போச்சுனாக்கா உங்களுக்கு அது எந்த வகையிலும் யூஸ் இல்லை. அப்படி இருக்கிற ப்ராடக்ட்டே என்கிட்ட கொடுக்கலாம். இன்றைக்கி அதுக்கு மார்க்கெட் ரேட் என்னவோ அதை விட என்னால் பெட்டராக அதை என்ன எடுக்க முடியுமோ அதை நான் கஸ்டமர்கிட்ட எடுத்துக்கிறேன். இந்த ப்ராடக்ட் எடுக்கிறது வந்துட்டு நம்ம திரும்ப ரீசெல்லிங்ன்றது ஒரு ஆப்ஷன் உண்டு, அதை நான் அடுத்த இதில் உங்களுக்கு என்னன்றதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு செல்லி நம்ம எடுக்கிற ப்ராடக்ட் என்ன பண்ணுறோன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த எடுக்கிற கஸ்டமர் எடுக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே எக்ஸ்சேஞ்சு பெட்டரான ப்ரைஸாக இருக்கும். ஓகே, ஸோ அது எந்த மாதிரியான ப்ராடக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு யூஸ் இல்லாமல் இருக்குது, நெட்ஒர்க் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, டிஸ்பிளே ப்ரோக்கன் ஆகிருக்கு, இல்லை நான் நல்லா நீட்டாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட்டு அவங்க எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கான மார்க்கெட் ரேட் உண்டு. ஒரு பாக்ஸு பில்லிங் ரேட்டோட இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஆக்சரிஸ்லாம் இருக்குன்னா அது ஒரு ரேட் கிடைக்கும். வெறும் டிவைஸாக மட்டும் இருக்குன்னா அது ஒரு ரேட் போகும். ப்ரோக்கன் ஆகிருக்கு, அதில் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னா அது ஒரு இது போகும். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம பெட்டராக எடுத்துக்கலாம், நல்ல ரேட்டுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய டிவைஸுமே நல்ல ரேட்டில் கொடுக்கலாம். ஸோ ஓகே ப்ரோ, நம்மள்கிட்ட யூஸ்டு மொபைல் இருக்கா? நம்மள்கிட்ட யூஸ்டு மொபைல் இருக்கா, கலெக்ஷன்ஸ் பார்ப்போம். ஓகே, இப்போ பொதுவாகவே நம்ம எந்த ஒரு ஷோரூமில் பார்த்துனாலுமே சீல்டு பேக் வைக்கிற இடத்துல உங்களுக்கு யூஸ்டு டிவைஸ் கிடைக்காது, கண்டிப்பாக இருக்காது. ரைட்டுங்களா? இப்போ நம்ம இடத்துல நீங்கள் எல்லா டிவைசஸுமே பார்க்கலாம். ஓகே ஓகே, நீங்கள் சீல்டு வாங்கும் போது எப்படி உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் பீஸாக ஒரு பாக்ஸ் வித்து கிட்டோட உங்களுக்கு கிடைக்குதோ அதே குவாலிட்டியோட உங்களுக்கு யூஸ்டு டிவைஸுமே கிடைக்கும். ஓகே ஓகே, நம்மகிட்ட இருக்கிறது வந்து லோயர் பிராண்ட்ல இருந்து ஹையர் அண்ட் ரேஞ்ச் வரைக்கும் எல்லா ஸ்டாக்ஸுமே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே இது ஹையர் அண்ட் வேரியண்ட். ஓகே ஓகே, இன்கேஸ் லோயர் அண்ட் ஸ்டாக்ஸ் இல்லையான்னு கேட்டால் இப்போ ஸ்டாக் முடிஞ்சிருச்சு. ரைட் ஓகே, நம்மளோட சிம்மக்கல பிரான்ச்சஸ்லையுமே நம்ம பசார் ஷாப்ஸ்லையுமே வந்து ஸ்டாக்ஸ் இருக்குது, கஸ்டமர்ஸ் கேட்குற ரெக்யர்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸ்டார்டிங் அப்படின்னா எவ்வளோ வரும்? பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3000 இருந்தே நம்மகிட்ட யூஸ்டு டிவைஸ் கிடைக்கும். ஓகே ஓகே, 3000ன்றது வந்து டியூல் நெட்ஒர்க்கில் இருந்து எல்லாம் கிடைக்கும். ஓகே, நீங்கள் மேக்ஸிமம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மந்த் லான்ச் ஆன ஃபோல்டு 5. பெரும்பாலும் பாக்ஸ் வித் கிட்டு பில்லு எல்லாமே ப்ராப்பரா உங்களுக்கு இருக்கும். இது எல்லாமே ரிமைனிங் வாரண்டியோட உள்ள ப்ராடக்ட். ஓகே ஓகே, இது எத்தனை மாசம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க? இது 10 days ப்ராடக்ட்.
உங்களுக்கு எந்த மொபைல் தேவைப்படுதோ அந்த மொபைல் யூஸ் மொபைல் இருக்கான்னு சொல்லி கேளுங்க, அவங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஓகே, அப்புறம் சொல்லுங்க அடுத்து. அடுத்து 14+ கொஞ்சம் எனக்கு பிரைஸ் ரேஞ்சில் தேவைப்படுது, எனக்கு பிரைஸ் கம்மியாக தேவைனாக்கா 11 சீரிஸ் இருக்கு. ஓகே ஓகே, 11ங்களா? இதெல்லாம் 11 எடுத்துட்டீங்கன்னாக்கா 94% பேட்டரி பேக்கப் கூட இருக்கு. ஓகே, ப்ளஸ் நான் உங்களுக்கு என்னன்னாக்கா 128 GB, 5 மந்த்ஸ் வாரண்டி இருக்கு. 5 மாசம் வாரண்டி இருக்கு? 5 மாசம் வாரண்டி இருக்கு. ஓகே ஓகே, இதே எவ்வளோ ப்ரோ வருது? இதோட ஸ்டாக்ஸ்லாம் ரேட் வந்து 30,000 பட்ஜெட். இது நமக்கு ஜியோமி 12 சீரியஸ். ஓகே, அது இருக்கு, 13 இருக்கு, 12 Pro Max இருக்கு. ஓகே ஓகே, 12 Pro கிடைக்கும். ஓகே, ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆண்ட்ராய்ட்ஸ்லேயே ஸ்டாக்ஸ் உண்டு. இப்போ நம்ம கையில இருந்து ஸ்டாக் முடிஞ்சு, அதனால இப்போ ஸ்டாக்ஸ் வரும், நமக்கு ஒன்றும் வர வேண்டியது இருக்கு. நமக்கு நிறைய அப்கமிங் வர்றதுல நிறைய ஸ்டாக்ஸ் வரும். எல்லாமே நம்ம கஸ்டமர் என்ன பிரைஸ் ரேஞ்சில் கேட்டாலும் நம்மளால யூஸ்டு கொடுக்க முடியும். சூப்பர் சூப்பர். இந்த யூஸ்டு எல்லாத்துக்குமே நம்ம புதுசு வாங்கும்போது எப்படி ஆக்சசரிஸ் எல்லாமே பண்ணி தரமோ, அதே மாதிரி யூஸ்டுக்குமே நல்ல ஆக்சசரிஸோட நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஆக்சசரிஸ் கொடுக்குறீங்களா? ஆக்சசரிஸ் சேர்த்தே கொடுக்கலாம். ஏன்னா இப்போ இங்கே வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே சார்ஜருன்றது கிடையாது. ஆமாம். ஸோ நம்ம யூஸ்டு டிவைஸ்க்கு சார்ஜருன்னும் போது அதை கொஞ்சம் பெட்டரான ப்ரைஸில் கொடுக்கலாம். ஆக்சசரி செட்டு ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன் கேஸ் எல்லாமே நம்ம வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். ஓ, இதுக்கும் நம்ம அந்த காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ரைட், ஓகே ப்ரோ, ஓகே சூப்பர். ஓகே ப்ரோ, இப்போ வந்து புது மொபைல் எல்லாத்துக்குமே இஎம்ஐ இருக்குது. எனக்கு வந்து இப்போ ஒரு ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது, ஆனால் என்கிட்ட வந்து பட்ஜெட் கம்மியாக இருக்குது, ரொம்பவே கம்மியாக இருக்குது. அப்படின்றப்போ இந்த மாதிரி யூஸ்டு மொபைலுக்கு உங்களால் எனக்கு இஎம்ஐ பண்ணித்தர முடியுமா? டெஃபினட்டாக பண்ணலாம் பிரதர். நம்ம யூஸ்டு டிவைஸ்க்குமே வந்துட்டு ஃபினான்ஸ் ஆப்ஷன் உண்டு. இந்த யூஸ்டு டிவைஸ் எல்லாமே வந்துட்டு அதோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரியன்ட் கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வந்து என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் எதிர்பார்க்குறாங்கன்றதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி மாடல் காட்டுறோம், கஸ்டமருக்கு அது ஓகே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னாக்கா நம்ம ஃபர்தராக ஃபினான்ஸுக்கான ப்ராசஸ் மூவ் பண்ணலாம். அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, அவங்க லிமிட் இருக்குது, ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுனாக்கா கண்டிப்பாக அதை எடுக்கலாம் அவங்க. ஓகே ஓகே ஓகே. இதில் பெரும்பாலுமே வந்துட்டு யூஸ்டு டிவைஸ் எடுத்து நம்ம இன்கேஸ் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு க்வெஸ்சன்ஸ் வரும். அதை நான் ஃபினான்ஸில் எடுத்ததுக்கப்புறம் நான் அதை எப்படி நான் இது பண்ணுறேன், ஏன்னா என்னால் ப்ராடக்ட்டையும் சர்வீஸ் பண்ணணும், ப்ளஸ் எனக்கு வந்துட்டு டிவைஸுமே வந்துட்டு எனக்கு இஎம்ஐ பாஸ் ஆகும் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வரும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே பெரும்பாலும் வாரண்டி ப்ராடக்ட். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறத எல்லாத்தையும் ஸ்பிளிட் பண்ணி பண்ணாலுமே நம்ம என்னத்தை பெட்டராக கொடுத்து அவங்க சர்வீஸ் செய்ய முடியுன்றதை தான் பார்ப்போம். ஓகே ப்ரோ, இப்போ வந்து நியூ மொபைலுக்கு வந்து நம்ம ஷாப்லேயே வந்து சர்வீஸ் பண்ணி தர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் கஸ்டமரை அலைய விடாமல் நீங்களே அவங்களுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி தரீங்கன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நான் செகண்ட் ஹேண்ட்ஸ் மொபைல் வாங்குறேன் அப்படின்ற பட்சத்தில் இதுக்கெல்லாம் ஆக்சுவலி கம்பெனி வாரண்ட்டி இருக்குது. இது இல்லாமல் ஆண்ட்ராய்டு மொபைல் ஆஃப்டர் வாரண்ட்டி இருக்குது. எப்படி ஸோ எனக்கு வந்து ப்ராடக்ட் செல்லிங் மெத்தட் தான் மாறுது, சீல்டு ஸ்டாக்கு யூஸ்டுன்னு சொல்லி மாறுது. அது எனக்கு கஸ்டமர் எல்லாரும் ஒரே மாதிரி தான். ஓகே, ஸோ கஸ்டமரில் நான் அந்த டிஃபரன்ஷியேட் பார்க்க மாட்டோம். எங்களுக்கு வந்துட்டு யூஸ்டு வாங்கும்போது எப்படி நம்ம இந்த ஃபாலோ பண்ணுறோம் அதே மாதிரி யூஸ்டுக்கும் உண்டு. இப்போ இன்கேஸ் வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி இருக்கிற ப்ராடக்ட்னா இது பில்ட் இருக்கு, அதில் அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னாக்கா டேரெக்டாக சர்வீஸ் சென்டரில் நாங்களே அவங்களுக்கு கிளைமிங் பண்ணி கொடுத்துட போகிறோம். இன்கேஸ் இப்போ இந்த ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, ஜெனியூனாக இருக்குது, பாக்ஸ் ஊற்றிக்கிட்டு எல்லாமே ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு, பட் வாரண்டி இல்லை அப்படின்னும் போது கஸ்டமருக்கு நம்ம சைட்லேருந்து டைம் கொடுக்குறோம். ஓகே, செக்கிங் வாரண்டி 1 வீக் டைம் எடுத்துக்கலாம். அந்த 1 வீக்கில் அவங்க இன்கேஸ் கம்ப்ளைண்ட் ஏதாவது ஃபேஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம சைட்லேருந்து ஃப்ரீயாகவே பண்ணி தரலாம். ஓகே, ஆஃப்டர் அதுக்கப்புறம் 1 வீக் அப்புறம் சர்வீஸ் நேரத்துக்கு போகிறது நம்மகிட்டே இருக்குது. நம்மகிட்ட சர்வீஸ் செக்ஷன் இருக்குது, சர்வீஸ் பண்ணுறோம். நம்மகிட்ட வந்து லோயராக கீபேட் மொபைல் சர்வீஸ்லேருந்து ஹைரேண்ட் வரைக்கும் எல்லாமே பண்ணுறோம். டிஸ்பிளே சேஞ்சஸ்லேருந்து ஹெஜ் ஸ்க்ரீனுக்கு டிஸ்பிளே சேஞ்சஸ்லேருந்து போர்டு ஒர்க்கு வாட்டர் லாக்கு எல்லாமே பண்ணுறோம். நம்மகிட்டே சர்வீஸ் செக்ஷனும் இருக்குது தனியாக. உங்கள்கிட்ட வாங்கக்கூடிய மொபைலுக்கு மட்டும் சர்வீஸ் பண்ணி தருவீங்களா? இல்லை அப்படி கிடையாது. நம்மகிட்ட வந்துட்டு வெளியே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வாரண்டி முடிஞ்ச ப்ராடக்டாக இருந்தாக்கா நம்ம கையில் எடுக்கிறோம். வாரண்டியில் இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு நம்ம சர்வீஸ் சென்டரில் கஸ்டமர் டேரெக்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். வாரண்டி இல்லாதது அப்படின்னாக்கா நம்ம டேரெக்டாக எடுத்து பண்ணலாம். ஸ்பேர் காஸ்ட்டுமே வெளியே கிடைக்கிறதோட நம்மகிட்ட கம்மியாக கிடைக்கும். டைமிங் வந்து ரொம்ப மேக்ஸிமம் கிடையாது. மார்னிங் கொடுக்குறாங்கன்னா ஈவினிங் பெரும்பாலும் கலெக்ட் பண்ணிக்கலாம். போர்டு ஒர்க்காக இருந்தால் 1 or 2 days. ஓகே ஓகே ஓகே. ஸோ எல்லாத்துக்கான சர்வீஸ் சொல்யூஷனும் நம்மகிட்ட உண்டு.
ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா புது மொபைலும் செல் பண்ணுறாங்க, யூசர் மொபைலும் செல் பண்ணுறாங்க, ஐஃபோனுக்கு நிறைய ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க, இது போல் எக்கச்சக்கமான விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களை ஓகே ப்ரோ, இது இல்லாமல் நீங்கள் வேறு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் சைடு பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த ரேக் எல்லாமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனில் உள்ள கலெக்ஷன் ஸ்டாக்ஸ். ஆமாம் ஆமாம், லெவனாறு போக்கோ லாவால் ஸ்டாக்ஸ், 5G நெட்ஒர்க்கு, பிக்சலு, இது எல்லாமே பண்ணுறோம். இப்போ மொபைலை தவிர்த்து அடுத்து கேட்ஜெட்டுன்னு வந்தோம்னாக்கா நம்மகிட்ட ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, ஸ்மார்ட் வாட்சஸ் இருக்குது, பட்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்துட்டு நம்ம வெளியே கிடைக்கிற மாதிரி நமக்கு இங்க எல்லா ஷோரூம்ல பண்ற மாதிரி தான் நம்மளும் பண்றோம். ஓகே, இதுல மெயின் என்னன்னாக்கா ஃபினான்ஸ் இதுக்கும் பண்றோம் நம்ம. ஒரு ஸ்மார்ட் வாட்ச்ல ஃபினான்ஸ் பண்றீங்களா? 2500 வாட்ச்க்கு நீங்க ஃபினான்ஸ்ல எடுக்கலாம். ஓகே ஓகே ஓகேங்களா. இன் கேஸ் ஒரு வாட்ச் ஆசைப்படுறவங்க ஒருத்தங்க எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ல வீட்டில் கேட்டால் வாங்கி கொடுத்துருவாங்க, மொத்தம் வேலைக்கு போகிறவங்களுக்கு புதுசாக ஒரு வாட்ச் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது, பட் அதை எடுத்தோன்னால போய் ஒரு 2500-3000 நான் இன்வெஸ்ட் பண்ணுறதா, எனக்கு அது ஒரு பட்ஜெட் இடிக்கும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் ஃபினான்ஸில் எடுத்துக்கலாம். சூப்பர். நம்ம கொடுக்குறதும் வந்து சாதாரண பிராண்ட் எதுவுமே கொடுக்குறதுல எல்லாமே லேசரு, போட்டு, சாவியா பிராண்டு எல்லாமே பிராண்டடாக தான் பண்ணுறோம் நம்ம. எல்லாமே சீல்டு ஸ்டாக்கு. ஓகே, எது நீங்கள் ப்ரைஸ் நீங்கள் கம்பேரிசன் செக் பண்ணியே பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே, இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஜேபிஎல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, பட்ஸ் இருக்குது, போட்ரானிக்ஸ் பிராண்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்துட்டு யூஸ்டு மொபைல்ஸ் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி சீல்டு ஸ்டாக்ஸ் பார்த்தோம், கேட்ஜெட்ஸு, ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ அது போக அடிஷ்னலாக பார்க்கும்போது நம்மகிட்ட டிவிஸு, ஹோம் தியேட்டர்ஸு, பார்ட்டி பாக்ஸ், இதே மாதிரியான ஐட்டம்ஸும் நம்மகிட்ட இருக்குது. ஓகே ஓகே. இன்கேஸ் ஒரு பேச்சுலர் பார்ட்டி, ஆமாம், இல்லை ஒரு ஒரு நல்ல ஒரு மியூசிக்கல் கேட்கக்கூடியவங்க, போர்ட்டபுள் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் தேவை எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஜேபிஎல், ஓகே, ஜேபிஎல் இருக்குது. போட்டில் இருக்கிறது ஸ்டாக் முடிஞ்சது, இனி இதுக்கப்புறம் நிறையா ஸ்டாக்ஸ் வர வேண்டியது இருக்குது நமக்கு எல்லா ஸ்டாக்ஸுமே. இல்லை இன்கேஸ் கஸ்டமர் எனக்கு நான் ஆன்லைனில் சில மாடல் பார்த்து வச்சுருக்கேன், எனக்கு அந்த மாதிரியான மாடல்ஸ் கிடைக்குமான்னு கேட்டாங்கன்னா டெஃபினட்டாக எடுத்து தரலாம். ஓகே ஓகே, அந்த மாதிரியான ஸ்டாக்ஸும் நம்ம எடுத்து கொடுக்க முடியும். ஓகே, டிவி இருக்குது. நார்மல் நம்மகிட்ட வந்து 32 inch இருந்து மேக்ஸிமம் 85 inch வரைக்கும் உங்களுக்கு டிவி கிடைக்கும். தேங்கப்பா, 85 வரைங்களா? 85 வரைக்கும் வரும். இப்போ நம்ம கீழே இப்போ ரெடியாக இருக்கிறது வந்து எல்ஜியில் ஸ்டாக் இருக்குது, ரியல்மி இருக்குது, சோனி இருக்குது. ஓகே, ஜேபிஎல் ஹோம் தியேட்டர் செட்டப்புமே இருக்குது நம்ம கிட்ட. ஓ, அங்கே பார்த்தீங்களா? அதுக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோடு வரக்கூடியது, அதை ஸ்பிட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் வந்து தனியாக ஸ்பிட் பண்ணி ரியர்லேருந்து சவுண்ட் வர வச்சுக்கலாம், ஒயர்லெஸில் வரும். ப்ளஸ் மேலே வந்து நார்மல் எனக்கு ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப் வேணும்னாலும் அதுக்கான செட்டப் இருக்குது. சூப்பர், ஓகே. இது எல்லாமே செல்லிங்கில் இருந்து அன்னைக்கு ஈவினிங் ஆர் மறுநாளே உங்களுக்கான இன்ஸ்டாலேஷன்ஸ் எல்லாமே நம்ம செல்லேருந்து புக்கிங் பண்ணிடலாம். ஓகே ஓகே. ப்ரைஸ் ரேஞ்ச் ரிலேட்டட்ன்றது வந்து கிரெடிட் கார்ட்ஸ் ஆஃபராக இருந்தாலும் ஓகே, இல்லை கேஷ் ரிலேட்டடாக இருந்தாலும் ஓகே, ஃபினான்ஸ் ஆப்ஷனாகவும் இதை செஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ கஸ்டமர் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி உங்களுக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட் நம்ம கொடுக்க முடியும். சூப்பர் சூப்பர், ஓகே. ஆக்சரீஸ்ன்றது இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும், காமனாக நம்ம நார்மலாக சொன்ன மாதிரி சும்மா நார்மலாக வெறும் வாய் வார்த்தைக்காக மட்டும் கிடையாது, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் ஃபுல்லாகவே வந்துட்டு ஆப்பிளுக்கான ஆக்சரீஸ் மட்டும் தான் நம்ம ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறோம். ஓ, ஓகே ஓகே ஓகே. இது எல்லாமே நல்ல ப்ராடக்ட், நல்ல குவாலிட்டியானது, வெளியே இருக்கிறதோட நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸில் நம்மளால் தர முடியும். அடுத்து நமக்கு மெயின் தேவைன்னு பார்க்கும்போது மொபைலுக்கு சப்போர்ட் தேவையான ஆக்சரீஸு, பென்ட்ரைவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, மெமரி கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது போக நம்மகிட்ட வந்துட்டு ரொம்பவே ரொம்ப ஷார்ட்டான ஹார்ட் டிஸ்க்குமே இருக்குது நம்மகிட்ட. ஆமாம் ஆமாம், போர்ட்டபிள் ஹார்ட் டிஸ்க், போர்ட்டபிள் ஹார்ட் டிஸ்க் இருக்குது நம்மகிட்ட. இது எல்லாமே சீல் பேக் வித் வாரண்டியோட வரக்கூடியது. ஓகே, இதுக்கான லோக்கல் சர்வீஸ் சப்போர்ட்டுமே இங்கே மதுரையிலே இருக்குது. ஓகே, இதுவுமே நம்ம சைட்லேருந்து மூவ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இது மெயின் பார்க்கும்போது ப்ரொடக்ஷன் ப்ரோ, இன்கேஸ் கஸ்டமர் வந்து ஒரு எஜி ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுற கஸ்டமராக இருக்காங்க, இல்லை வந்துட்டு எனக்கு வந்து டெம்பர் கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணுறது எனக்கு வந்து பிடிக்கல, டச்சு சென்சிட்டிவ் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கிற கஸ்டமர்ஸ்க்குன்னு இந்த மிஷின் இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் நிறையா காட்டுறாங்க, ரொம்ப சிம்பிளாக மாடலை சூஸ் பண்ணால் போதும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட்டி. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம குவாலிட்டி லோன்லாம் சொல்ல முடியாது, ப்ரைஸ் ரேஞ்சும் ப்ரைஸ் வந்து நம்ம இதுக்கு ஸ்டாண்டர்டாக வந்துட்டு 500 நம்ம சார்ஜ் பண்ணுறோம். ஓகே ஓகே. ப்ரீமியம் கஸ்டமர்ஸுக்கு, ப்ரீமியம் மாடலுக்கு நம்ம அந்த சார்ஜஸும் கிடையாது. நம்மகிட்ட வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு டெம்பர் கிளாஸுக்கு பதில் இந்த ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன் போட்டு கொடுக்கணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா இது நம்ம ஃப்ரீயாக தான் பண்ணித்தரோம். ஓகே, இதுக்கு நம்மகிட்ட சார்ஜஸ் கிடையாது. யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து டச்சு சென்சிட்டிவ் நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. யூசேஜ் வைஸ் கஸ்டமர் நல்லா ஃபீல் பண்ணலாம், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டு ப்ளஸ் அந்த கலரிங்லாம் வந்துட்டு இதில் பார்க்கணும் நல்லாயிருக்கும். சூப்பர், ஓகே ப்ரோ, ஓகே 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 ப்ரோ. இப்போ மதுரையில் இருக்கிறவங்கன்னா பரவாயில்ல, டேரெக்டாக நம்ம ஆரஞ்சு மொபைல் ஷாப்புக்கே வந்து வாங்கிப்பாங்க. இதே இது இந்த வீடியோ வந்து கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க, கோயம்புத்தூர், சென்னை அப்படின்னு வேறு வேறு லொக்கேஷன்லேருந்து பார்ப்பாங்க, அவங்களாம் எப்படி பை பண்ணுறது, எப்படி டெலிவரி பண்ணுவோம்? நமக்கு பெரும்பாலும் கஸ்டமர்ன்றது பார்த்தீங்கன்னா மதுரையில் கிடையாது, நமக்கு வந்துட்டு மதுரையை தாண்டி மதுரை சர்க்கிள்லேயே இருக்காங்க, நமக்கு மேக்ஸிமம் ஹைதராபாத் வரைக்கும் நம்ம கஸ்டமர்ஸ் ஜாஸ்தி. நம்ம ஆல்ரெடி இங்கேருந்து கொரியர் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்கேஸ் கஸ்டமர் வாங்கக்கூடியது எங்களுக்கு பேமெண்ட் ஆகும், இல்லை கார்டு மூலயமா பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து லிங்க் ஷேரிங் இருக்குது, பேமெண்ட் பண்ணிடலாம். எங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆனோன்னா இங்கேருந்து வித்தின் 1 hour கொரியர் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிரும், அவங்களுக்கு கைக்கு ரீச் ஆகிற வரைக்கும் அதை நாங்களே ஃபாலோ பண்ணி எந்த இடத்துல இருக்குது என்னன்றதை செக் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் ரீச் பண்ணிடுவோம். அந்த ப்ராடக்ட்டுக்குமே வந்துட்டு இன்கேஸ் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிற அளவுக்கு என்ன சேஃப்டிலாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி தான் இங்கேருந்து போகும். ஓகே ரைட்டுங்களா.
ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருந்தால் மட்டும் அவங்க நேரில் வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கு ஃபர்தராக ப்ரொசீஜர் இருக்குது. இந்த லொக்கேஷன்லேருந்து தான் அந்த ஃபினான்ஸ் மேப்பிங் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் இங்கே வச்சு தான் அதை லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் லாகின் பர்பஸ் மட்டும் நம்ம கடையில் வச்சு செய்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை சாம்சங்காக எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா சாம்சங்கில் ஓன் ஃபினான்ஸ்லேயே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எனக்கு அது ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும். அது ஆல் ஓவர் இந்தியா, யார் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் பண்ணிக்கலாம். மற்ற பிராண்டு அப்படின்ற போதோ நீங்கள் ஃபினான்ஸ் பிராண்டுக்கு போகிறீங்கன்னு போது அவங்க லோக்கல் ப்ரூஃப் கேட்பாங்க. அது இருக்கிறவங்க நம்ம இடத்துல வச்சு லாகின் பண்ணி கொடுத்துருவாங்க. நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட நானும் உங்கள் அமீர், டாடா பை பை, சீ யூ.